வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அமேசான் கார்டுகள் பற்றி பலதரப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் பேசப்படுது. இந்த விஷயங்கள் வந்து ஒரு வாரமா, இரண்டு வாரமா, கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரமா பேசப்படுற விஷயம். ஆனா நேற்று நாள்ல இருந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுது. மீடியாக்கள் இதை பற்றி பேசாட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் இன்றைய நாளிலிருந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் கார்டு எரியறதால இலங்கைக்கு என்ன அவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த சம்பவம் என்ன, அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஞாபகப்படுத்துகிறேன். முக்கியமாக சொல்லப்போனால், ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு நாசாவுடைய செய்மதி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தது பிரேசில் அரசாங்கத்திடம். அதாவது சொன்னாங்க, அமேசான் கார்டுகளில் வந்து மிகப்பெரிய புகை மண்டலம் இருக்குது, இதில் வந்து தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது, உடனடியாக இதை கவனிங்க, அமேசான் கார்டுகள் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தது நாசா. அந்த செய்தியை அவங்களுக்கு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதை பெருசாக கணக்கு எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கணக்கில் எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்திருக்குமா அப்படின்றது இருந்துக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ பெரிய அளவில் பேசப்படுற விஷயம் மட்டும் பெரிய அளவில் அங்கு தொடர்ந்து தீ அதிகமாக பரவிட்டு இருக்கு. 80% தீ வந்து இப்போ அதிகமாக பரவி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரேசில் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வேணுமெண்டே இந்த தீயை வந்து உருவாக்குறாங்க, வேணுமெண்டே தொண்டர் நிறுவனங்கள் மேலே பழியை சுமத்துறாங்க, அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரேசில் அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது முதல்ல சொன்ன ஒரு விஷயம், இந்த கார்டுகளுடைய நன்மைகளால், இந்த கார்டினுடைய வருகின்ற அந்த விஷயங்களால் நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம், நிறைய வளங்களை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சில இடங்களை வந்து அவங்க பண்ணை வளர்ப்புகளுக்கும் விவசாய வளர்ப்புகளுக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. எனவே இந்த விஷயங்களால் வந்து ஓரளவுக்கு சரி, ஓகே, கொஞ்சம் தானே அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டாலும் இது மிகப்பெரிய அளவில், மிகப்பெரிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை உங்களுக்கு தெரியும், இலங்கையோட சுற்றுவட்டம்னு தெரியும். இந்த இலங்கையை விட அதிகமான பரப்பு வந்து இப்பொழுது அமேசான் கார்டுகளிலிருந்து தீயால் எரிந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இது வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பை இயற்கைக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்றது நிச்சயமான உண்மை. வெளிவருகின்ற படங்கள், வெளிவருகின்ற அந்த வீடியோக்கள் வந்து இது ஃபேக்கான அப்படின்ற மாதிரி பிரேசில் அரசாங்கம் சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஒரு பக்கம் இருந்தாலும் சில நகரங்களில் வந்து அந்த புகை மண்டலம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிரேசில் அல்லது ஃப்ரான்ஸாக இருக்கலாம், இந்த நாடுகளில் வந்து கண்டிப்பாக இது வந்து பெரிய பாதிப்பை உடனடியாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரேசிலில் சில நகரங்களில் இந்த புகை மண்டலம் தெரிகிற அளவுக்கு எரியுது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த தீ இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் கொண்ட நகரங்கள்லேயும் இந்த புகை மண்டலம் வானத்தில் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே அந்தளவுக்கு பெரிய அளவான தீ அங்கே இருக்குது. அங்கே வந்து அமேசான் காட்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த பெரிய வனத்தொடர். இந்த தொடரில் வந்து 20 லட்சம், ஆமாம், 20 லட்சத்துக்கும் அதிகமான பழங்குடியினர் இருக்காங்க. இந்த பழங்குடியினர் வந்து உலகத்துக்கும் இந்த இவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, வெளி உலகத்துக்கும் இந்த தொழில்நுட்பங்களுக்கும் எந்த விதமான தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் உயிரினங்கள், பறவை இனங்கள், அதோடு அங்கே இருக்கின்ற அரிய வகை தாவரங்கள் எல்லாமே அழிவடைந்து கொண்டிருக்கிறது. எனவே வருகின்ற இந்த இயற்கையினுடைய இந்த அழிப்பு அப்படின்றது பெரிய லெவலில் பார்க்கப்படுது. இதுக்கு பிரேசில் அரசாங்கம் ஏன் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் யாராவது அதை கேட்க போனால் பிரேசில் சொல்ல, அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தட்டி கேட்குற அமெரிக்கா பேசாமலே இருக்குது. இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. இப்பொழுது மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் வருகின்ற காலங்களில் இது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. இதனால் இலங்கைக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது, இலங்கை மக்களுக்கு அல்லது எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் இப்போ சுவாசிச்சு இருக்கிற இந்த ஆக்சிஜனுடைய அளவு வந்து 100 வீதங்களுக்கு கிடைக்குது. இது இயற்கையால் தான் கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே தெரியும். அந்த இயற்கையால் கிடைக்கிற இந்த 100 வீத ஆக்சிஜனுடைய வருகை, எங்களுக்கு வார அந்த ஆக்சிஜனுடைய அளவிலிருந்து 20% ஆக்சிஜனுடைய அளவு வந்து இந்த அமேசான் காடுகளால் உருவாக்கப்படுகின்ற ஆக்சிஜன் காத்துகளால் வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா தெரியல. எனவே இப்படி அழிவடையும் போது கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிப்பு எங்களுக்கும் இருக்குது. எங்களுக்கு அமேசான் கார்டு அழியும் போது இவ்வளோ பாதிப்பு இருக்கும்னா, எங்கள் நாட்டில் இருக்க கார்டுகள் அழியும் போது இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பல பல இயற்கை தந்த அந்த இயற்கையான விஷயங்கள் அழிவடையும் போது கண்டிப்பாக வருங்காலத்தில் உயிரினங்கள் எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக போகிற சந்தர்ப்பத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த ஆரம்பம். எனவே முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து இந்த காடுகளை அழிக்கிறத, மரங்களை வெட்டுறத தவிர்த்தா ரொம்பவே நல்லதாக இருக்கும். எனவே இவ்வளோ பெரிய அமேசான் காடே அழிஞ்சு கொண்டிருக்கு அப்படின் போது கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற மரங்களை வந்து பார்க்கும்போதும் கண்டிப்பாக சில நிறங்களில் அந்த மரம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின் போது அது நமக்கு தேவையில்லாத அந்த விஷயங்களுக்காக அந்த மரங்களை அழிக்கிறோம். எனவே அதெல்லாம் கொஞ்சமாக தவிர்த்துட்டால் ரொம்ப நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் வந்து இந்த விஷயத்துக்கு எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து வேணுமெண்டே செய்திருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவிலான தண்டனைகள் வழங்கப்பட வேணும் அப்படின்னா எல்லா நெட்டிசன்களும் பேசிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்களும் கண்டிப்பாக பெரிய லெவலில் அந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. உங்களோட பகிர்ந்து கொடுக்கும் இந்த விஷயத்தை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோலையும் இந்த அமேசான் காட்டுத்தீ பற்றிய விவரங்கள், காட்டுத்தீ பற்றிய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.